இந்தா உன் டிஃபன் பாக்ஸ மறக்காத அனிதா. இரு அனிதா, அன்னைக்கு நான் சில பசங்க கடுமையா வண்டி ஓட்டி விபத்துல அவங்க சிக்கிக்கிட்டத நான் பார்த்தேன். கவனமா இருக்கணும், சரியா? பார்த்து போமா. உங்க கவலைகள் புரியுது அப்பா, நான் கவனமா இருப்பேன். பாய் பாய். எங்க போற அழகான பெண்ணு? சிரிக்க முடியுமா? ஓஹோ, எங்களை கண்டுக்காத மாதிரி போறியா? என்ன என்ன நலனி அசிங்கம் தானே. நீ நல்லா இருக்கியா அனிதா? என்ன விஷயம்? நான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர வழியில பசங்க விசில் அடிச்சாங்க. என்ன பார்த்து கமெண்டும் பண்ணாங்க. இது ஒரு வாரமா நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல. இது மோசமான விஷயம். நீ உங்க அம்மா அப்பா கிட்ட இத பத்தி சொன்னியா? அவங்க என் படிப்ப நிறுத்திடுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. அனிதா, நீ நம்ம கிளாஸ் டீச்சர் கிட்ட இத பத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க நிச்சயமா உனக்கு இதுல உதவுவாங்கன்னு நம்பறேன். நீரவும் நானும் உன் கூட வரோம். ஹலோ மாணவர்களே, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்வது? மேம், நாங்க இங்க என் ஃப்ரெண்டுக்கு உதவறதுக்காக வந்திருக்கோம். சொல்லு அனிதா, நாங்க உன் கூட இருக்கோம். மேம் 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 எல்லாம் சரிதாமா? நான் இங்க தனியா தான் இருக்கேன். தயங்காம சொல்லு, பயப்படாத. மேம், ஒரு வாரமா நான் ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு சில பெரிய பசங்களோட குரூப் என்ன பார்த்து விசில் அடிக்கிறாங்க, அப்புறம் தவறா கமெண்ட் பண்றாங்க. எனக்கு இத பத்தி அம்மா அப்பா கிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கு. மேடம், நானும் சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். சொல்லு நீரவ், என்னென்ன சொல்லு. சில நாட்களுக்கு முன்னாடி எங்களுடைய பஸ் கண்டக்டர் என்னை அவர் கூட உட்கார வைக்க கட்டாயப்படுத்தினாரு. அவர் என்னை தொடர்றது எனக்கு சங்கடமா இருந்துச்சு. நான் நகர முயற்சி பண்ணேன், ஆனா அவர் தம் பிடிய விடவே இல்ல. நான் இதனை யார்கிட்டயாவது சொன்னா தண்டிப்பேன்னு சொன்னாரு. எனக்கு பயமா இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததுக்கு மன்னிச்சுக்கோ. இந்த விஷயம் மிகவும் கடுமையானது. நேத்து ஒரு மாணவன் புகார் செஞ்சான். நேத்து கேம்ஸ் பீரியட்ல சீனியர் கிளாஸ்ல ஒரு பையன் மைதானத்துல ஒருவனை குத்து விட்டு உதைச்சான். மாணவர்களே, உடல் ரீதியாவோ அல்லது மன ரீதியாகவோ வன்முறை பள்ளியிலையும் அல்லது வெளியிலையும் நடக்கலாம். ஸ்கூல்ல யாரும் பார்க்காத இடத்துல வன்முறை நடக்கலாம். மைதானம், தனியான அறை அல்லது காலியான வரண்டா. முதல்ல முக்கியமா உடனடியாக உதவியை கேட்கணும். நீங்க தைரியமா இருக்கணும். நீங்க பேசினது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம பிரின்சிபால் உதவியை கேட்கலாம். வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். சார், உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார், குழந்தைகளின் வளர்ச்சிக்கு வன்முறை அச்சுறுத்தல் அப்படிங்கறத ஒத்துக்குவீங்க. இதனால அவங்களுக்கு கவலை, கவனம் குறைவு, சமூகத்துல இணையாம இருக்கிறது, இதெல்லாம் நடக்கும். நம்ம ஏதாவது செய்யணும். இது மிகவும் துரதிருஷ்டவசமானது. நீங்க இந்த விஷயத்தை எங்கிட்ட பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. பள்ளியின் வளாகத்தின் உள்ளேயும் வெளியேயும் வன்முறையை சகித்துக் கொள்ள முடியாது. இது தொடர்பாக நான் கடும் நடவடிக்கை எடுப்பேன். நம்ம மாணவர்களோட இணைந்து ஆசிரியர்கள், பிடிஏ மற்றும் உள்ளூர் சமூக தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பாதுகாப்பான கற்றலுக்கான சுற்றுச்சூழலை மேம்படுத்துவோம். இதனால அனிதா, நீரோ போன்ற விஷயங்கள் மீண்டும் நடக்காது. இது சிறப்பான சிந்தனை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சில முக்கியமான விஷயங்களை பற்றி கவனத்துக்கு கொண்டு வரப்போறேன். வன்முறை குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் மற்றும் மனதில தவறான தாக்கத்தை ஏற்படுத்தும். வன்முறை என்பது ஒவ்வொரு மாணவரின் வளர்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த நலனை உறுதி செய்யக்கூடிய பள்ளியின் முக்கிய நோக்கத்தை கெடுக்கும். மாணவர்களை வன்முறை மற்றும் தவறாக பயன்படுத்துவதில் இருந்து பாதுகாப்பாக இருக்க உரிமை இருக்கு. உங்கள் குரல் கேட்கும் வரை வன்முறைக்கு எதிராக குரல் கொடுங்கள். உங்கள் தோழர்களுக்கு ஆதரவாக இருங்கள். மேலும் அவர்களுக்காக பேசுவதற்கும் உதவுங்கள். ரீனா மேம், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மாணவர்களே, தயவு செஞ்சு பயப்படாதீங்க.
நாங்க எல்லாரும் உங்களுக்கு உதவுறோம். நாங்க டிரா பாக்ஸ் வச்சிருக்கோம். உங்கள் மீதான வன்முறைகளை பற்றி புகார் செய்யலாம். குழந்தைகளின் பாதுகாப்புக்காக செயல்படக்கூடிய 1098 என்ற குழந்தைகளின் லைன் எண்ணில் பேசலாம். உங்கள் புகாரை விசாரித்து தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி மேடம். மாணவர்களே, நீங்க ஏதாவது பகிர்ந்து கொள்ளணும்னா என்னுடைய அலுவலகத்திற்கு நேரடியாக வரலாம். பாதுகாப்பாக இருங்க. நாம் நம் குழந்தைகளுக்கு வன்முறையற்ற வாழ்க்கையை தர வேண்டும். பொறுப்பான பெற்றோராக, ஆசிரியராக மற்றும் சமூக தலைவர்களாக நாம் அவர்கள் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். நாம் அவர்களை குறை கூறக்கூடாது. குழந்தைகள் வன்முறை, காயம் மற்றும் விபத்திலிருந்து விடுபட பாதுகாப்பான சூழலை முழு சமூகமும் உருவாக்க வேண்டும். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து நம் குழந்தைகளுக்கு பயமற்ற, பாதுகாப்பான மற்றும் படிப்பறிவுள்ள சூழலை அளிக்க உறுதி செய்வோம்.